Hi friends, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மந்தி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்ல ரெண்டு தக்காளி நான் வந்து திக்கா chop பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஆனியன் வச்சிருக்கேன், 10 பல்லு பூண்டு வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சிருக்கேங்க. இதெல்லாம் நம்ம வந்து திக்கா chops பண்ணி ஒரு பிளேட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதில் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் இது சட்னிக்கு நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். தேவைன்னா நம்ம வந்து பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதில் பாருங்கள், மிக்சியில் நான் வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னும் வந்து மெலிசாக ஆக்கணுன்னா அது சட்னி இல்லை, ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது போல் நம்ம பல்ஸ் கொடுத்து இது எடுத்து நம்ம வந்து வச்சுக்கிட்டால் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இது வந்து மந்திக்கு காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இது சேர்த்து நம்ம சாப்பிட்டாலே நல்ல ஒரு ருசியான மந்தியோட நம்ம இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றலாம். இதுதான் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.